ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு இருள் சூழ்ந்த உலகத்தில் தான் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தனமோடு நம்மை தேற்றி ஆற்றி அரவணைத்து நம்மை வழி நடத்துகிறபடினால் அந்த வெளிச்சத்தினால் இந்த இருளை நாம் தாண்டி செல்லுகிறோம். வெளிச்சத்தினால் இந்த உருளிலே, இந்த இருளான உலகத்திலே நாம் அநேக காரியங்களை சாதித்துக் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் கர்த்தருடைய கிருபையாக இருக்கிறது. உள்ள சூன்யமான சூழ்நிலையில் நாம் ஜீவித்துக் கொண்டிருந்தாலும் ஆண்டவரை நம்பி இருக்கிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறபடியினால் நிச்சயமாக ஒரு பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்முடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நாம் காண போகிறோம். பயத்தின் ஆவியில் இயேசு நாமத்தில் அகன்று போகட்டும். திட்ட நம்பிக்கை ஒரு வாழ்க்கையில் உண்டாகட்டும். இம்மை பொழுதும் தூங்காமல் இருள் சூழ்ந்த லோகத்து இம்மை பொழுதும் தூங்காமல் கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன் கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன் அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா மரண பள்ளத்தாக்கு ஆனந்த வேளைகள் மரண பள்ளத்தாக்கு ஆனந்த வேளைகளில் கர்த்தரின் என்னோடு இருந்து தேத்தினார்த்தம் கோலினார் பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியார் அபிஷேகித்தார் பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியார் அபிஷேகித்தார் அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதார் அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதார் ஆலைகள் படகின் மேல் மோதியே ஆழ்த்தினாலோ ஆலைகள் படகின் மேல் மோதியே ஆழ்த்தினாலோ கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார் ஆலைகள் நீக்கியவர் அமைதி படுத்தினார் ஆலைகள் நீக்கியவர் அமைதி படுத்தினார் அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா மரண பள்ளத்தாக்கில் தான் நடந்த வேளைகளில் மரண பள்ளத்தாக்கில் நடந்த வேளைகளில் கர்த்தரே என்னோடு இருந்து தேற்றினார்த்தம் கோலினார் பத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார் பத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார் அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதார் அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதார்
அஞ்சிடேன் என் இயேசு என்னோடு இருப்பதா.